பெரிய பாலைவனத்துல வந்து நின்று இருக்கோம். இது கிட்டத்தட்ட 14,000 feet. பானே பானே கிட்டத்தட்ட 14,500 feet இருக்கும். உம்லிங்லா பாஸ் போயிட்டு இருக்கோம் நாங்க இப்ப வந்துட்டு எல்லாருமே. உம்லிங்லா பாஸ் வந்துட்டு 19,200 or 19,600 சம்திங். ஸோ வந்துட்டு ரொம்பவே டயர்டாக இருக்கு இப்போவே, ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மின்றனால நார்மலாக பேசினாலே மூச்சு வாங்குது. ஸோ அதனால தான் வ்ளாகும் எடுக்க முடியல. அண்ட் வந்து கேமராவில் பார்த்தீங்கன்னா பேட்டரியும் இல்லை, மெமரியும் இல்லை, எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. 2 days கரண்ட்டும் இல்லை, அதனால வந்துட்டு எதுவுமே காப்பியோ ஏதோ பண்ண முடில. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. இந்த ஒரு வ்ளாக் மட்டும் இந்த மாதிரி இருக்கும், மொபைலில் எடுத்து போடுறேன். ஸோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வ்ளாக் நார்மலாக மோட்டர் வ்ளாகிங்கில் வந்துடும். ஓகேவா? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. டோட்டலாக 70 kilometers சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்துருக்கோம் இந்த பாலைவனத்துலேயே. காய்ஸ் 16,500 feet இருக்கும் இப்போ. சுற்றி பார்க்க எப்படி இருக்குன்னு 16,000 feet ஹைட்ல இருக்கும். இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை வரல. இன்னும் 2,500 feet ஹைட் ஏறணும். வெறும் சாண்டு தான், ஃபுல்லா வெறும் சாண்டு தான். இதை தான் ஓட்டி வந்துருக்கோம். Guys, இங்க பாருங்க, வெல்கம் டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. ஸோ உம்லிங்லா பாஸ் கிட்ட நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு 25 kilometers இருக்கு, இதுக்கப்புறம் மேலே ஏறணும் ஃபுல்லா. இங்க இருக்கிற ஏர் நாய்ஸ்ல டெஃபினட்டா எதுவுமே கேட்காது. ஸோ நான் இதனால வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என் கேமரால இருந்த சில பல பிரச்சனைகள்னால விலாக் எடுக்க முடியல. மெமரி ப்ராப்ளம் அண்ட் கரண்ட் இல்லை, சார்ஜ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால விலாக் எடுக்க முடியல. பட் இன்னைக்கு 18th பார்த்தீங்கன்னா நம்ம உம்லிங்லா பாஸ் வந்திருக்கோம். 19,025 feet ஹைட்டில் இருக்கக்கூடியது. இதுதான் இப்போது கரண்ட்லி வந்துட்டு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் மோட்டரபிள் பீக், ஹையஸ்ட்டு மோட்டரபிள் பீக்கில் நம்பர் 1 இருக்கக்கூடியது. கர்துங்லா பாஸ் நம்பர் 2 தள்ளிடுச்சு இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ கஃபே அப்படின்னு ஒரு கஃபே கூட இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸோ டீ காஃபி அண்டு சாக்லேட்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்லாம். ப்ளஸ் ஆக்சிஜன், ஃப்ரீ ஆக்சிஜன் கேம்ப் அங்கே வச்சுருக்காங்க இந்தியன் ஆர்மியிலேருந்து. ஸோ மேலே வர்றவங்க அவங்களால கண்டிப்பாக ஆக்சிஜனால் முடியாமல் போகும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. ஸோ அவங்க வந்து தாராளமாக அங்கே ஃப்ரீ ஆக்சிஜன்ஸ் எடுத்துக்கலாம்.